நாம் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா செவர்லட் ஸ்பார்க்கு எல்எஸ்ஸு. ஒரு நாலு பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக அந்த வண்டியில் போகலாம். சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும். மைலேஜும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். லாங் டிரைவுக்கு ஒரு அருமையான வண்டி. வண்டி என்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா 2009 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 90,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. TN 49 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. 2 டயர் பார்த்திங்கன்னா 80% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு அதை விட சூப்பராக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1 லட்சரூபா நெகோசியபிள் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபியாட் லினியா. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஒரு செடான் டைப் வண்டி. 5 பேர் பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். நல்ல லக்ஸரியான வண்டி. 2010 மாடல். சிங்கிள் ஓனர் தான். 140,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 23 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டயர் பார்த்திங்கன்னா 70% இருக்கும். 1 டயர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 40% இருக்கும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. மைலேஜும் உங்களுக்கு 18-20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி எல்லாமே இந்த பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,50,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் பக்காவாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா வேகனார். 2006 மாடல். எஃப்சி லைவில் இல்லை. எஃப்சி வேணால் லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 07 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பிராண்ட் நியூ புதுசு. 2 டயர் பார்த்திங்கன்னா 80% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியுமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லுக் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ மைலேஜும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துரும். வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 90,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டா ZXI. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கும். நல்ல லக்ஸரியான வண்டி. செடன் டைப் வண்டி. ஒரு 5 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாது. லாங் டிரைவுக்கு ஒரு அருமையான வண்டி. 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்திங்கன்னா 80% இருக்கும். 2 டயர் பார்த்திங்கன்னா 50% இருக்கும். ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டி உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,80,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 2000 மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 வரைக்கும் இருக்குது. இதுக்கு முன்னாடியே ரெண்டு ஓனர் இருக்காங்க, 115,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, TN22 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா 70% இருக்கும், ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா 50% இருக்கும். வண்டியோட என்ஜின் கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்குது, ஓட்டி பழகிறதுக்கு ஒரு நல்ல செட் ஆகிற வண்டி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் யூஸுக்கு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே உங்களுக்கு வண்டி கண்டிஷன் இது நல்லாவே இருக்கும், மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ உள்ள ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 65,000, நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா குவாட்டர் ஜெட் என்ஜின், 2008 மாடல். இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க, 167,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, TN07 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா 50% இருக்கும், ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருக்கும். வண்டியோட என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்குது, 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 130,000, நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நானோ, 2010 மாடல். இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க, 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, TN04 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் 70% இருக்கும், ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா 20% இருக்கும். ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, நல்ல லுக்கில் இருக்குது, ஓட்டி பழகிறதுக்குலாம் ஒரு அருமையான வண்டி. லோக்கல் யூஸுக்கு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். மற்றபடியே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே மேனுவல் டைப் தான், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 60,000, நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது.